ஹாய் எல் ஃபியூ வெட்டினரி கோர்ஸுக்கு நம்ம ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கும் போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீட் எலிஜிபிளா. நீட்டில் வந்து நான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சிருந்தேன், போன இயர் இந்த மாதிரி இருந்தேன், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன், ஸோ வந்து எனக்கு சீட் கிடைக்கலங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. வெட்டினரி கோர்ஸுக்கு நீட் இல்லாட்டி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்ட் கவுன்சிலிங் மூலமாக வெட்டினரி கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஓகேவா? தமிழ்நாடுல மட்டும் இந்தியா லெவல்லங்கும் போது இந்தியா ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீட் லெவலில் 15% ரிசர்வேஷனில் நீங்கள் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது, ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிற 5% அதர் கேட்டகரி, அதுக்கப்புறம் 80% ஆஃப் சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ நோ வரி அபவுட் தட், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு கீழே வர்ற கோர்ஸ்க்கான ஒரு ஷார்ட் ஓவர் வியூ கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா MBBS, இது 4-5 இயர் கோர்ஸ். 12 மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டர்ன்ஷிப் போகணும், இதுக்கு நீட் கம்பல்சரி, ஓகேவா? அதுக்கப்புறம் BDS டென்டல் சர்ஜரிக்கு நம்ம படிக்கிறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கட் ஆஃபை வச்சு செமி கவர்மெண்ட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயோ இல்லை அப்படின்னா அப்ராட் யூனிவர்சிட்டியில் கூட உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது 4 இயர், 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணியாகணும் டென்டலுக்கு படிக்கிறதுக்கு, ஓகேவா? டென்டலுங்கும் போது அனடாமியில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ஹிஸ்டாலஜியில் இருந்து ஓரல் பேத்தாலஜி வரைக்கும் 5 ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஓகேவா? இதுக்கும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீட் யூஜி பண்ணியிருக்கணும், ஓகேவா? இது 1 இயர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமோட சேர்த்து நம்மளுக்கு 5 இயர்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் வேணும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், இதுக்கு வித்தவுட் நீட் கூட பாசிபிள் தான், ஓகேவா? வெட்டினரி சயின்ஸை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டோம். அடுத்து BHMS, இதுவும் அப்படிதான், 5 இயர்ஸ், அதில் நம்ம 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, இதுவும் 5 இயர் ப்ரோக்ராம், 1 இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி. அடுத்து BPT, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, இதுவும் 4 இயர், அதில் 1/2 இயர் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நேச்சுரோபதி அண்ட் யோகா சிஸ்டம், இதுவும் 4 இயர் ப்ரோக்ராம், இதுல 1/2 இயர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் கோர்ஸ், அதுக்கப்புறம் 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் BSMS-ம் அதே மாதிரி தான், இதுவும் 4 இயர், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணியாகணும். நெக்ஸ்ட் BSc நர்சிங், எய்ம்ஸ்லயோ இல்லை JIPMER-ல நம்ம சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எய்மோட இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நீட் யூஜி பண்ணியிருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கோர்ஸோட கோர்ஸ் என்னென்ன சப் பிரான்ச் இருக்கு அப்படிங்கறத இங்கே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3-4 இயர் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஆயுஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஆயுஷ் கோர்ஸ்லையும் ஒரு 5 கோர்ஸை நான் சப்லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-4.5 இயர்ஸ் டியூரேஷன், அதில் 1 இயர் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி, ஓகேவா? ஸோ இதுதான் சில கோர்ஸ் நீட் யூஜிக்கு கீழே வர கோர்சஸ். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் அஸ் மச் ஆஸ் யூ கேன்.